ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தங்கோ ஜெய ஜெகநாத். சமஸ்தக்கு எம்தி அச்சந்தி எம்தி அசக்கோ சரதாந்து. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, நல்ல ஒரு காமெடியா கூட இருக்கும், ஆனாலும் நல்ல வீடியோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நேற்று நைட் அண்ணா வந்து சமைச்சிருந்தாங்க, அதுவும் வெங்காயம் போட்டு வெங்காய குழம்பு செஞ்சிருந்தாங்க. ஆனால் உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. நிஜமாவே சரி, அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக எடுத்திருந்தேன். அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருந்துச்சு நேற்று. ஸோ அப்படி இருக்கும்போது மாமியாரே வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. பட் ரொம்ப கிரேட்டு தான் சொல்லலாம், ஏன்னா என் கூட இருந்து இருந்து மாமியாருமே இப்போ வந்து வீடியோ எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நான் வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு, ரெண்டு நாளாவே பூஜை நடந்துட்டே இருக்கு. ஸோ அதனால அதை கடக்காதீங்க, நான் பேசுறது மட்டுமே கேட்டுக்கோங்க. என்ன ஹெல்ப் பண்ற சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேத்து கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன், நீங்க கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையா மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலுமே எனக்கு போதாது பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க வீட்டுக்கும் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டி கிருஷ்ணரோ இல்லைன்னா ராதாவோ உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க. நான் கும்பிடுறதை விட நீங்கள் எனக்காக கும்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப பலன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து எனக்காக வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிஜமாகவே நான் வந்து நேற்று அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஹாப்பியாகவும் நான் வீடியோவும் போடுறேன். என்னை வந்து நேசிக்கிறவங்க பார் எவ்வளோ அளவுக்கு இருக்காங்க, என்னதை என்னோட நல்லது கெட்டதுக்கு எல்லாமே எனக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் அதிகமாக ஃபெஸ்டன் போல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வெங்காயம் வந்து அண்ணா கட் பண்ணிகிட்ருக்காங்க. மசாலாவுக்காக வெங்காயமும் சீரகமும் மட்டும்தான் அரைக்கிறாங்க. தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருமே நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ எப்படி வந்து செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வெங்காயம் இவ்வளோ எடுத்திருக்காங்க, 1 கேஜி எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு 10 வெங்காயம் சைட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. அது வானலில் வைக்கல, குக்கரில் தான் வச்சாங்க. அவங்க என்ன செஞ்சாலுமே குக்கரில் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடுகு ஆயில் வந்து ஊற்றுனாங்க. இங்கே வந்து கடுகு ஆயிலில் வந்து சமைச்சா அப்படின்னா ரொம்ப கேஸ் ஆகாமல் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுவே நம்ம வந்து வேறு ஏதாவது ஆயிலில் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து அதுக்கு உள்ளே போட்டுட்டாங்க. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சு பார்த்திங்களா, வெங்காயம் அதுக்கப்புறம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்தாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க பாருங்கள். இதை வந்து நல்லா கிரேவி பண்ணணும். அந்த கிரேவிங்கில் தான் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டர் வரணும். அந்த வரைக்கும் நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமாகவே டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சிக்கன் போட்டு சமைச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த குழம்பு மட்டும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலை, எனக்கு ரொம்ப கொஞ்சம் தலைவலின்னு சொல்லிவிட்டு நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அண்ணாவும் எடுக்கலை, மறந்துட்டாங்க போல். சரி, சாப்பிடலன்னா பரவாயில்ல, இது எப்படி செய்கிறாங்கன்னாச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு போட்டுக்கலாம். மாமியார் தான் வீடியோ எடுத்தாங்க, நான் கூட எடுக்கலை. இப்போ வந்து மாமியார் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகட்டும் ஏதாவது பண்ணணும்னா நிறையவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அது முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களால் மட்டும்தான் என்னோடய மாமியார் இப்போது என்கிட்ட நல்லபடியாக இது பண்ணுறாங்க.
தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் அண்ணா வந்து நல்லா கிண்டிகிட்டே இருந்தாங்க, கைவிடாமல் ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை இது பண்ணால் நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா அதை வந்து தண்ணி வந்து நல்லா சூண்டு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்குமோ அதை வந்து மேலே வந்து தேங்கும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நேரம் இதை வந்து கிரேவி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் அந்த தீயை வந்து அதே மாதிரி நல்லா குக் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் தெரியணும் இல்லை எவ்வளோ அளவுக்கு வந்து கிரேவி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அப்படின்னும்போது எந்த அளவுக்கு வந்து மசாலாவை வந்து குக் பண்ணணும்னு தெரியாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட மசாலா வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து மசாலாவை வந்து வதுக்குறாங்கன்னு உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். நல்லா வந்து ஒரு வாசனை வரும் அந்த டைமில், அந்த அளவுக்கு வந்து வதக்கிட்டே இருந்தாங்க. அடி பிடிக்காமலும் இருக்கணும், தண்ணி சுண்டாமலையும் இருக்கும். தண்ணி ரொம்ப அடி பிடிக்குதுன்ற பட்சத்தில் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பை, செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பட் இங்கே ஒடிசாவில் சின்ன வெங்காயம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு அது சரியாக தெரியாது. எப்பயாவது கேட்டு பார்க்குற மாமியார்கிட்ட அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா அது சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாமே நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு நாலில் மீடியம் சைஸ் வந்து நான் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்காங்க. தக்காளி வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தக்காளி வந்து அவ்வளோ அளவுக்கு நல்லா க்ரீமியாக ஆகிடும், தக்காளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க அண்ணா, பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து ஒடிசாவில் வந்து நிறைய பூஜை பண்ணுறாங்க அப்படின்னும்போது நிறைய வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் மைக்கில் வந்து. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு குக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மசாலாவே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வரையும் வதக்குனாங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ வந்து கரம் மசாலாவும் 2 ஸ்பூன் போட்டுப்பாங்க. கரம் மசாலா 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கொரி மசாலா அப்படின்னு சொல்லுவோம்ல ஒடிசால கிடைக்கும் கொரி மசாலா, அது ஒரு 2 ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க பாருங்கள். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி அந்த தக்காளியே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வதக்கியிருக்காங்க. அடியும் பிடிக்கல பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 4 சைடு வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, கட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே மசாலா போய் சேரணும் இல்லையா. ஸோ அதனால் பாருங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. இது வந்து பூரி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து நைட்டுக்கு சாப்பாடு தான் செய்வோம், இதை நைட்டில் செஞ்சு தண்ணா சாப்பாடு தான் செஞ்சு சாப்பிட்டோம்.
நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு எடுத்துக்கலாம். உப்பு வந்து நல்லா போட்டுக்கோங்க, அப்போ தான் வெங்காயத்துக்குள்ளேயும் போய் சேரும். நம்ம வந்து கம்மியாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயத்தில் வந்து உப்பு சேர்க்காமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க உப்பு, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்து எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்கன்னு பார்த்து போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்கும் நிஜமாகவே. நான் வந்து செய்யும்போது நான் இருக்கலை, பட் சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டேன். கொஞ்சமாக சாப்பிடும்போது நான் அதிகமாக சாப்பிட தோணும். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் ஃபுல்லாக லோவாக வச்சு நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா குக் ஆகி இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ தட்டு முடியாச்சு, மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள் எடுத்தாச்சு, எவ்வளோ அழகாக வந்து வெங்காயம் குக் ஆகிருக்கு. ரொம்ப தண்ணி மாதிரி குக் பண்ணதுங்க, ஓரளவுக்கு அந்த வெங்காயம் ஒன்று ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொத்தமல்லியை வந்து நம்ம வந்து மேலே தூவிட்டுக்கலாம். இவ்வளோ தான் குழம்பு முடிஞ்சிச்சு. ஈஸியான ஒரு டாஸ்க் தான், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சவும் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, எல்லாருமே எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போதான் நீங்க என்னோட சேனல்ல வந்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்காக கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, பை பை.